இயேசு ஆண்டவருக்கு ஆராதனையும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று புனித ஃபவுஸ்தினா அவருடைய டைரியிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புனித ஃபவுஸ்தினாக்கு காட்சி கொடுத்தார்கள். அவர் ஆண்டவர் இயேசு சொன்னதையெல்லாம் தன்னுடைய டைரியிலே புனித ஃபவுஸ்தினா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே அதிலிருந்து ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, பாவிகளுக்காக ஜெபிக்க கடவுள் நமக்கு அழைப்பு தருகிறார். பாவிகளுக்காக ஜெபிக்கிற பொழுது கடவுள் மகிழ்கிறார் என்று புனித ஃபவுஸ்தினாவுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். 1397 பத்தியிலே இப்படி ஃபவுஸ்தினா எழுதுகிறார்கள். அதாவது ஆண்டவர் இயேசு புனித ஃபவுஸ்தினாவுக்கு சொன்ன வார்த்தைகள், யூ ஆல்வேஸ் கன்சோல் மீ வென் யூ ப்ரே ஃபார் சின்னஸ், யூ ஆல்வேஸ் கன்சோல் மீ வென் யூ ப்ரே ஃபார் சின்னஸ். நீ எப்பொழுதெல்லாம் பாவிகளுக்காக ஜெபிக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய காயப்பட்ட இந்த இதயத்துக்கு நீ ஆறுதல் தருகிறாய். த ப்ரேயர் மோஸ்ட் பிளீசிங் டு மீ இஸ் ப்ரேயர் ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப் சின்னஸ். எனக்கு மிகவும் உன்னிடத்தில் பிடித்த ஜபம் எது என்றால், எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஜபம் எது என்றால், நீ பாவிகளுக்காக ஜபிக்கிறாயே அந்த ஜபம்தான் எனக்கு என்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் பாவிகளுக்காக ஜபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் சாத்தான் ஃபவுஸ்தினாவிடம் இப்படி சொல்லுகிறார். அவர்கள் ஃபவுஸ்தினா அவர்கள் ஆழ்ந்து ஜபித்து கொண்டிருக்கிற பொழுது சாத்தான் இடையில வந்து அவருடைய எண்ணத்தை மாற்ற நினைக்கிறான். அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். 1405 பத்தியிலே இப்படி பிசாசு புனித ஃபவுஸ்தினாவிடம் சொல்லுகிறது, டு நாட் ப்ரே ஃபார் சின்னஸ், சரிங்களா, நீ பாவிகளுக்காக ஜெபிக்காதே. இயேசு சொல்வதற்கும் சாத்தான் சொல்வதற்கும் உண்டான வித்தியாசம் பாருங்கள். இயேசு சொல்லுகிறார், நீ பாவிகளுக்காக ஜெபிக்கிற பொழுது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று. ஆனால் பிசாசு சொல்லுகிறான், டு நாட் ப்ரே ஃபார் சின்னஸ், நீ பாவிகளுக்காக ஜெபிக்காதே. 1465 பத்தியிலும் அவன் சொல்லுகிறான், பிசாசு சொல்லுகிறான், டு நாட் ப்ரே ஃபார் சின்னஸ் பட் ஃபார் யுவர் செல்ஃப். நீ எதுக்கு மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற, நீ எதுக்கு பாவிகளுக்காக ஜெபிக்கிற, நீ உனக்காக ஜெபி, நீ உனக்காக மட்டும் ஜெபி, ஒரு சுயநலமான ஜெபத்தை நீ மேற்கொள், நீ மற்றவங்களுக்காக ஜெபிக்காதே என்று அவன் சொல்லுகிறான். இன்னும் ஒருபடி மேலே சென்று பார்க்கிற பொழுது 1497 பத்தியிலே அவன் சொல்லுகிறான், பிசாசு புனித ஃபவுஸ்தினாவிடம் சொல்லுகிறான், வை ஷுட் யூ பாதர் அபவுட் அதர் சோல்ஸ், மற்ற பாவிகளை குறித்து மற்ற ஆன்மாக்களை குறித்து நீ எதுக்கு இவ்வளவு கவலைப்படுகிறாய், யூ ஆட் டு பி ப்ரேயிங் ஒன்லி ஃபார் யுவர் செல்ஃப், நீ உனக்காக மட்டும் ஜெபி, ஆஸ் ஃபார் சின்னஸ் தே வில் பி கன்வெர்டட் வித்தவுட் யுவர் ப்ரேயர்ஸ், உன்னுடைய ஜபம் இல்லாமே அவங்க மாறிக்குவாங்க, நீயே அவங்களுக்காக ஜெபிக்கிற. அவன் ஏமாற்றுகிறான், இந்த பௌசனாவை ஏமாற்றுகிறான். நெவர் ஸ்பீக் அபவுட் காட்ஸ் மெர்சி அண்டு இன் பர்டிகுலர் டு நாட் என்கரேஜ் சின்னஸ் டு ட்ரஸ்ட் இன் காட்ஸ் மெர்சி பிகாஸ் தே டிசர்வ் அ ஜஸ்ட் பனிஷ்மெண்ட். பார்த்தீங்களா, நெவர் ஸ்பீக் அபவுட் காட்ஸ் மெர்சி, கடவுளுடைய இரக்கத்தை பற்றி நீ பேசவே பேசாத. பாவிகள் கடவுளுடைய இரக்கத்து மேலே நம்பிக்கை வச்சு வரணும் அப்படின்னு நீ அவங்ககிட்ட சொல்லாத. ஏன்னா பாவிகள் மனம் திரும்புவது இந்த பிசாசுக்கு பிடிக்காது. ஆகவே தான் அவன் இப்படியெல்லாம் சொல்லுகிறான். கடைசியில் பாருங்கள், யூ சி டு லிவ் ஆஸ் அ குட் நன், இட் இஸ் சஃபிஷியன்ட் டு லிவ் லைக் ஆல் தி அதர்ஸ், வை எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் டு சோ மெனி டிஃபிகல்ட்டிஸ். எல்லா கன்னியாஸ்திரிகள் மாதிரி, எல்லா அருட் சகோதரியும் மாதிரி நீயும் இருந்துட்டு போக வேண்டியதானே, நீ மட்டும் எதுக்கு பாவிகளுக்காக இப்படி ஜெபிக்கிற அப்படின்ட்டு அந்த அருட் சகோதரியான அந்த புனித ஃபவுஸ்தினாவை அவன் வழி மாற்றுகிறான். தவறான காரியங்களை அவன் புகுத்துகிறான். அப்பொழுது புனித ஃபவுஸ்தினா அவர்கள் சிலுவை அடையாளம் வரைகிறார்கள். சிலுவை அடையாளம் வரைந்த உடனே பிசாசு அலறிக்கொண்டு அவன் ஓடுகிறான். பிரியமாய்தான் ஆண்டவர் சொல்வதற்கும் பிசாசு சொல்வதற்கும் உள்ள வித்தியாசம். ஆண்டவர் சொல்கிற, நீ பாவிகளுக்காக ஜெபிக்கிற பொழுது எனக்கு அது மகிழ்ச்சியை தருகிறது, நீ பாவிகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் பிசாசு என்ன சொல்கிறான், நீ பாவிகளுக்காக ஜெபிக்காது, உனக்கு மட்டும் நீ ஜெபி,
உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் நீ பாரு, எல்லாரும் மாதிரி இருந்துட்டு போ, நீயே மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தை அவன் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, லூக்கா நற்செய்தி 15:7 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனம் மாறுகிற ஒரு பாவியை குறித்து விண்ணுலகிலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று. ஆகவே பாவிகள் மனம் திரும்புவதுதான் விண்ணகத்திலே மிகப்பெரிய கொண்டாட்டம். ஆகவே பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய ஜெபங்களிலே இந்த பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்றும் நாம் ஜெபிக்கிற பொழுது அது உண்மையாகவே ஆண்டவர் இயேசுவுக்கு மிக பிடித்தமான ஜெபமாக மாறும். அவருடைய காயப்பட்ட இதயத்தை ஆறுதல் படுத்துகிற ஜெபமாக அது மாறும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்கிற பொழுது பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று இந்த உலகத்தின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்து நாம் ஜெபிக்க முயற்சி செய்வோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.